சரி இந்த வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமா. ஆனா இன்ன வரையும் அந்த வெப்சைட் வெப் டெவலப்மெண்ட் பத்தி ஒரு வீடியோ கூட நம்ம போடவே இல்லையே. அஸ்தமான கேள்விதான். சரி நீங்க சொல்லுங்க என்ன வீடியோ போடலாம். என்ன பண்ணலாம்? சரி இந்த வெப்சைட்னு சொல்றானே. ஆமா. அது எப்படி வொர்க் ஆகுதுன்னு ஒரு வீடியோ போடுவோமா? குட் ஐடியா. குட் ஐடியா. இந்த மாதிரி ஐடியா வேணும் அப்படினா என்ன कांटेक्ट பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ஏடிஜி டெக்னாலஜிஸ் அங்கேயே கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் அங்கே எங்கள் சேனலோட அப்டேட்ஸும் அங்கே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே இப்போ நம்ம வந்து வெப்சைட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெப்சைட்ஸ்லாம் ஒர்க் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஃபைல் தேவைப்படும். அதாவது மூணு ஃபைல். இந்த ஃபைல் இல்லைடா. அப்புறம் அது HTML CSS JavaScript இந்த மூணு. அவங்க யார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா? இல்லை இல்லை வெப்சைட்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த மூணு ஃபைலும் தேவைப்படும். எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை விட்டுட்டு ஜாவா எக்ஸ்பிளைன் பண்ண விடு. எனக்கு அஞ்சு நிமிஷத்துல முடியணும். ஓகே இந்த மூணு ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மூணு ஃபைல்ஸை வச்சு தான் ஒரு வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இந்த மூணு ஃபைல்ஸும் என்னென்ன வேலை, அதுக்கு என்னென்ன வேலை இருக்கு அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட வந்து விக்கிபீடியா பேஜ் வந்து ஓப்பன் இருக்குது. இந்த விக்கிபீடியா பேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி அழகாக கொஞ்சம் நீட்டாக செஞ்சுருக்காங்க. இப்போ நான் போய் சிஎஸ்எஸ்ஸை டிசேபிள் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா CSS இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதாவது நீ சொல்ற விஷயத்துலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்ன புரியுது? CSS அப்படின்னு ஏதோ ஒரு சொல்கிற பார்த்தியா, அந்த CSS வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்கப் தானே போடும். ஆ கரெக்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மறுபடி CSS ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்களா அழகுபடுத்திருக்கு வெப்சைட்டை. இப்போ நான் அப்படியே ஆஃப் பண்ணுறேன். வெப்சைட் பார்க்க கண்டராவியாக இருக்குது. இப்போ இந்த இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சிஎஸ்எஸோட வேலை இப்போ என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் அழகுபடுத்துகிற வேலை. இப்போ இந்த HTMLோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா அந்த ஃப்ரீ என்சைக்ளோபீடியா இந்த மாதிரி பிக்சரு அப்புறம் இந்த மாதிரி சர்ச் பாக்ஸு அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு வெப்சைட்டில் சும்மா வச்சிரும். இது எந்த வேலையும் பண்ணாது. சும்மா உங்களுக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும் இந்த HTML-லேருந்து. இந்த CSS இப்போ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அழகுபடுத்தி இப்படி நீட்டாக கொண்டு வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க அவங்க இந்த CSS யூஸ் பண்ணி. ஸோ இப்படி தான் நம்ம வந்து வெப்சைட்டை வந்து அழகுபடுத்துவோம். நெக்ஸ்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னா மண்ணு மாதிரி எதுவுமே பண்ணாது. இப்போ நான் ஏதாவது சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து வேலை செய்யாது. அவ்வளோதான். இவ்வளோதான். இந்த மூணு விஷயம் தான் ஒரு வெப்சைட்ஸுக்கு தேவை. ஒரு வெப்சைட் வந்துட்டு இன்னும் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அதாவது அவன் வந்துட்டு எனக்கு புரிய வச்சுனா நான் வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு பில்டிங் வேகமாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பில்டிங் கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செங்கல் சிமெண்ட் வச்சு ஒரு செவரு கட்டுவோமா, தட்ஸ் கால்ட் அஸ் HTML. அடுத்தது அதுக்கு மேலே பூசி அதை டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாலெலாம் பண்ணுவோம். பெயிண்ட்லாம் பண்ணுவோம். பெயிண்ட்லாம் பண்ணுவோம். அது CSS. அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட்னது உங்கள் பாத்ரூம் எடுத்துக்கோங்களேன். பாத்ரூமில் சரி உங்கள் வாஷிங் டப் இருக்கா அந்த பைப்பெலாம் இருக்குல்ல அது கீழே வந்துட்டு நீங்கள் கைகளோட தண்ணிலாம் போகுது பார்த்தீங்களா. அது வந்துட்டு உங்களுக்கு வெளியில் தெரியாது ஆனால் பின்னாடி நடக்கிற ப்ராசஸ் அது. நீங்கள் கை கழுவு தண்ணிலாம் உள்ள சேவத்துக்குள்ளே போயிட்டு அந்த பைப் வழியாக கீழே போகுது இல்லையா. அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். HTMLனா ஸ்ட்ரக்சர், CSSனா ஸ்டைல், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நடக்கிற ப்ராசஸ். சரி எனக்கு இன்னொரு ஒரு டவுட்டு. இப்போ வந்துட்டு இந்த வெப்சைட்டில் HTML எதுக்குன்னு நீ காமிச்சிட்ட, CSS போட்டால் அழகுபடுத்திடும் அப்படின்னு காமிச்சிட்டேன். அப்புறம் அந்த மூணாவது ஒரு ஃபைல் சொன்னீங்க ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் அது எதுக்கு வெப்சைட்டில் எப்படி தேவைப்படுது? அதாவது இந்த இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டுக்கு வந்து உயிரே கொடுக்குது. இப்போ நம்ம ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்ச்சை வந்து நம்மகிட்ட இருந்து வாங்கி அங்கே அவங்க டேட்டா பேஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்து தருதுல அதெல்லாம் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹேண்டில் பண்ணுது. இந்த HTMLம் CSSம் நமக்கு பார்க்குறக்கு பா என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து அதில் தான் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓஹோ இப்படி தான் வெப்சைட் ஒர்க் ஆகுதா? இப்படி தான் ஒரு வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது. இந்த மூணு ஃபைல் இருந்தால் ஒரு வெப்சைட் நம்ம செஞ்சிடலாம். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம வந்து இந்த மூணு ஃபைல்ஸை பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். HTML எப்படி கோட் பண்ணுறது, CSS எப்படி யூஸ் பண்ணுறது, JavaScript எப்படி கோட் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த வீடியோ சீரீஸில் பார்ப்போம். ஓகே நீங்கள் ஒரு வெப்சைட்டும் செஞ்சிடலாம். ஓகே வெப்சைட் எப்படி வெப்சைட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அப்படி இருந்தால் எங்களை வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பேர் அங்கே ஃபாலோ பண்ணி அங்கேயும் உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அப்புறம் என் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ், அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்னீக் பீக்ஸ்லாம் அங்கே வந்து கிடைக்கும். அது இது எல்லாத்துக்குமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அகெயின் சந்திக்கிறோம். இவர் தான் விஷால். நான் தான் சசிதரன். வணக்கம் வணக்கம்.